வணக்கம் இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் சக்திவேல் ஸ்ரீதர் சரண்யா மாரிமுத்து விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதன்மை செய்திகள் வழங்க முடியாத வரப்பிரசாதங்களை கோரும் வெலே சுதா தாரக்க பொடிலி உள்ளிட்ட சிறை கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் நியூ டைமண்ட் கப்பலின் எண்ணெய் கசிவு குறித்து கடற்படையின் சுலியோடிகள் ஆய்வு கப்பலின் கேப்டன் காலிக்கு தமிழரசு கட்சிகள் உட்பூசல் பதவி துறந்தார் பொதுச் செயலாளர் கோப் மற்றும் கோப்பா குழுக்களுக்கான உறுப்பினர்கள் அறிவிப்பு இலவச சுகாதார சேவையை பாதுகாக்க பிரதமர் நடவடிக்கை உலகை உலுக்கிய செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு இன்றுடன் பத்தொன்பது ஆண்டுகள் அவையமது முதன்மை செய்திகள் இனி விரிவான செய்திகள் நாட்டின் இலவச சுகாதார சேவையை பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டபோது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் கொழும்பு தாதியர் கல்லூரியில் பயின்ற இருநூற்றி தொண்ணூத்தெட்டு தாதியர்களை சேவையில் இணைத்தல் மற்றும் அவர்களுக்கான தொப்பி அணிவிக்கும் நிகழ்வு அழறி மாளிகையில் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது கோவிட் நைன்டீன் வைரசை கட்டுப்படுத்திய நாடாக முன்னோக்கி செல்லக்கூடிய வெற்றி கிடைக்கப்பட்டமைக்கான காரணம் நமது நாட்டில் காணப்படும் சிறந்த சுகாதார சேவை நாளென என பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார்

கடந்த காலங்களில் குறித்த செயற்பாடு உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை சுகாதார சேவை பல்வேறு பிரச்சனைக்குட்பட்டதை எம்மால் காண முடிந்தது அதனால் பாதிக்கப்படுவது மக்களே அது குறித்து சிந்தித்த மக்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள் அதிகாரத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காக நீங்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவீர்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் வைத்தியசாலையில் சேவையில் இணைந்தது முதல் உங்களது அறிவு மனிதாபிமானம் என்பவற்றை கொண்டு நோயாளி ஒருவரை சுகப்படுத்த முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள தாதியர் பயிற்சியை பட்டப்படிப்பாக மாற்றும் வேலை திட்டத்தை எமது அரசாங்கத்தின் கீழ் திட்டமிட்டுள்ளோம் அதனூடாக அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பதே நீங்கள் இந்த பயிற்சியின் பின்னர் நாட்டிற்காக தாதியர் சேவையின் உறுப்பினர்களாக இணைந்து கொள்வீர்கள் அதனூடாக ஒரு கௌரவம் கிடைக்கப்படுகின்றது நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் சேவை ஆற்றுபவர்களுக்கு நாம் எண்ணாலும் கடனாளிக்க அபிமானி சாமிதா நாயக தேவிய அரசு சபை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய முருத்தொட்டவே ஆனந்த தேரர் அமைச்சர் பவித்ரா வண்டியாராட்சி ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்பதி ஆகியோரும் குறித்த நிகழ்வில் பங்கேற்றனர் கோசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாளக உலக குழுவின் உறுப்பினர்களான கொஸ்கோட தாரக பொடிலேசி வெலேசுதா மற்றும் கஞ்சுபானே இம்ரான் உள்ளிட்ட நாற்பது கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அவர்களில் பதிமூன்று பேர் குறித்த போராட்டத்தை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன தெரிவித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றை தினம் முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை குறித்த கைதிகள் ஆரம்பித்தனர் கோவிட் வைரஸ் பரவல் காரணமாக கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலைக்குள் செல்வது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வாரம் ஒன்றிற்கு ஒருவர் மாத்திரமே செல்ல முடியும் அதற்கு எதிராகவும் சட்டத்தரணிகளை சந்திப்பதற்கான நேரத்தை அதிகரிக்குமாறும் கைதிகளுக்கு தொலைபேசி வசதிகளை பெற்றுத்தருமாறும் வலியுறுத்தியே உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதேபோன்று நீதிமன்றத்திற்கு சென்று மீண்டும் சிறைச்சாலைக்கு வரும்போது முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கைகளை தவிர்க்குமாறும் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நேற்றைய தினம் இரவு வேளையில் ஐந்து கைதிகள் போராட்டத்தை கைவிட்ட நிலையில் இன்றைய தினம் மேலும் எட்டு கைதிகள் போராட்டத்திலிருந்து விலகியுள்ளனா் இதேவேளை குறித்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இணைந்திருந்து திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கஞ்சுபானை இம்ரான் கடற்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாரதூரமான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பலர் பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சிறைச்சாலை பாதுகாப்பு நடவடிக்கையில் போலீஸ் விசட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் குறித்த செயற்பாடு நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பாதுகாப்பை கருத்திற்கொண்டே முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறான நிலையிலேயே கைதிகளின் போராட்டமும் இடம்பெறுகிறது எம்டி நியூ டயமண்ட் கப்பலின் எரிபொருள் மாதிரியை பெற்றுக்கொண்டு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் லாங்கா ஜாரத்ன அனுமதி வழங்கியுள்ளார் தீ விபத்து ஏற்பட்ட எம்டி நியூ டேமண்ட் கப்பல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிஸ்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் முன்வைத்த கோரிக்கைக்கு அமையவே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேரிடமும் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கப்பலின் உள்நாட்டு பிரதிநிதிகள் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளது கப்பலில் தீ விபத்து ஏற்பட்ட போது அதனை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகள் முன்

இந்திய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்குரிய கப்பலிலிருந்து நியூ டைமண்ட் கப்பலின் கேப்டன் இன்று அதிகாலை கரைக்கு அழைத்து வரப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அவரை காலி பிரதேசத்திலுள்ள பாதுகாப்பான வீடொன்றில் தங்க வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பலில் இருந்த பணியாளர்களில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய இருபத்தி இரண்டு பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் எம்டி நியூ டைமண்ட் கப்பல் தற்போது மட்டக்களப்பிலிருந்து நாற்பத்தைந்து கடல் மைல் தொலைவில் ஆழ்கடலில் தரித்து வைக்கப்பட்டுள்ளது கப்பல் மீட்பு நிறுவனமான சுமித் நிறுவனத்தின் விசேட நிபுணர்கள் இன்றைய தினம் மூன்றாவது நாளாகவும் கப்பலில் ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் தீயை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஸ்லோரோ புரோட்டீன் எனும் ரசாயனத்திற்காக மாத்திரம் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சபையின் கோரிக்கைக்கு அமைய இலங்கை கனியவளுக்கூட்டு தாபனத்தில் கலஞ்சப்படுத்தப்பட்ட குறித்த ரசாயனம் வழங்கப்பட்டுள்ளது இதே நியூ டைமண்ட் கப்பல் தரித்துள்ள பகுதியில் பெறப்பட்டுள்ள கடல் நீர் மாதிரி அரசு ரசாயன பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் இதன் அறிக்கை கிடைக்கப்பெறும் என சமுத்திர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரான கிருஷ்ணபிள்ளை துரைராஜசிங்கம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அது தொடர்பான கடிதத்தை கட்சியின் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு கடிதம் தனது பதவி விலகலை துறை அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரை கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்துள்ள நிலையில் கட்சியின் உட்புசல்களை அடுத்து பதவி விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த பதவி விலகல் கடிதத்தின் நகல் ஒன்றை தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனுக்கும் துறை அனுப்பி வைத்துள்ளார் கோப் மற்றும் கோபா ஆகிய குழுக்களுக்கான உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் அறிவித்தார் பொது வர்த்தகங்கள் தொடர்பான செயற்குழு எனும் கோப் குழு மற்றும் அரச கணக்காய்வு தொடர்பான செயற்குழுவான கோபா ஆகியவற்றுக்கான உறுப்பினர்களாக பின்வருவோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் මහින්ද අමරවීර මහින්දානන්ද අලුත්ගමගේ රෝහිත අබේගුණවර්ධන සුසිල් ප්‍රේමජයන් දිලම් අමනුගම ඉන්දික අනුරුද්ද සරත්වීරසේකර ඩීවී චානක කලාන්නෙදී නාලක ගොඩහේවා අජිත් නිවාඩකබ්‍රාල් රෞව් හකිම් අනුුව කුමාර දිසානායක පාටලි චම්පික රණවක ජගත් කුමාර පුස්්පකුමාර ඉරාන් වික්‍රමරත්න රංජන් රාමනායික නලින් බ්ඩාර එස්ම් මරිකාර් සටතරණි ප්‍රේම්නාත්සිී දොළොවත. SR රාසමානිකம் පරශ්‍රිය චරිතහරත් ආහෝர் ෝප් කුළවිල් අங்கමහිකිින්ටඩ. උදයේ ගම්මන් පිළ දුමින්ද දිසානායක දෑස්තරී ජයසය කර ලසන්ත අඩහිවන්න සුදසිනිි පැනඩ පුල්ල ශහන් සේමසිංහ ප්‍රසන්න රණවීර තිස්ස අතනායක පේරශ්‍රිය තිස්ස විතාරණ හැරන් පැනන්ඩු නිරෝෂන් පෙරරා ෆයිසල් කාසිම් අශෝක අභේසිංහ බුද්ධික පතිරණ කාද මස්තාන් සිවඥාන ශ්‍රීදරන් වයිතියර් උපල් ගලපපති B.G රත්නසේ කර වීරසුමන වරසිංහ පේරාශත්‍රීියර් රංජිත් බන්ඩාර මොහොමදත් මුදමිල් මුම් කලානෙදී හරිනි අමරසූරී ආහිෝර් කෝපා එනුම් අරස කනකයිු තොරමාාන සේත්තුුළුවිල් අගම්භහිකිින්ට රස්භාවය සේවය කිරීමම් පිණිස මතු සඳහන් මන්ත්‍රීරුන් තේරීම් කාරග සභාවිෂය නම් කරන ලද බව දන්නඕනි කැත්තම. இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது அமரர் ஆறுமுகம் தொண்டமானின் அனுதாப பிரேரணியின் போது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இவ்வாறு பதிவு செய்துள்ளனர் அவரது காலத்தில் தான் மலையகத்திலே பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் படித்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பு லயமுறையை நீக்கி கிராமமாக உருவாக்கிய ஒரு காலம் மறைந்த தலைவர் ஆர்மன் தொண்டமனை அவருடைய காலத்தில் தான் மலையக மக்களுக்கு கிட்டியது அவர் அந்த நாட்டிற்கு மட்டுமல்ல ஏனைய இனங்களுக்கும் பல்வேறு சமூகங்களுக்கும் பல்வேறு சேவையாற்றிருக்கின்றார் அவர் நுவர்லியா மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கின்ற பொழுது பெருந்தோட்ட தொழிலாளருக்கு மாத்திரம் அல்லாமல் கிராம பகுதி நகர பகுதி என பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை அவர் எல்லா சமூகமும் செய்த ஒரு உன்னத தலைவர் ஆர்மன் தொண்டமான யாவர்கள் அவர் எங்களை வெற்று பிரிந்தாலும் அவரது மகன் ஜீவன் தொண்டமானவர்கள் எங்கள் கட்சியினுடைய பொதுச் அவர்கள் ஆர்மன் தொண்டமான ஐயா என்னென்ன கனவுகளை கன்றாரோ அந்த கனவுகளை நிச்சயமாக எங்களது பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானவர்கள் நிறைவேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை ஒரு நல்ல சிறுபான்மை கட்சியினுடைய ஒரு தலைவரே இருந்திருக்கிறோம் நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்காக எல்லோருடனும் சேர்ந்து ஒத்த கருத்துக்களை முடிவுகளை எடுப்பதிலே மிகவும் திடகாத்திரமான ஒரு உறுதி பூண்ட ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் குறிப்பாக தான் சார்ந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் அவர்களை வெள்ளவை வைக்க வேண்டும் என்பதற்காக சகல எத்தனங்களிலும் அவர் மிகவும் குறியாக இருப்பார் மிதப்பிலே கவனமாக இருப்பார் மப்புலியிலே கவனமாக இருப்பார் அப்படி இருப்பதன் மூலம் தன்னுடைய கருமத்தை தன்னுடைய மக்களுக்காக சாதிக்க வேண்டும் என்பதிலே சில நேரம் வேங்கை போலும் இருக்கக்கூடிய ஒரு தலைவனாக நாங்கள் கண்டிருக்கிறோம் பிறப்பதற்கு முதல் கூட என்னோடு கூடுதலாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை விசாரிக்கின்ற ஒரு நண்பனாக குறிப்பாக எங்களுடைய மலைய மக்களுடைய விடிவழியாக அவருடைய சுவிச்சத்துக்காக செயல்பட்ட ஒரு மாமனிதர் எங்களுடைய மலையக மக்களுடைய அவர்கள் படுகின்ற துன்பங்களிலே அவர்களை தான் முன்னின்று அவருடைய பிரச்சனையை தீர்க்கின்ற ஒருவராக காணப்பட்ட நான் நினைக்கின்ற இறக்கின்ற தரவாயிலும் அந்த மக்களை தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கும் நான் நினைக்கின்றேன் அந்த அளவிற்கு அந்த மக்களை நேசித்தவர் என்ற ரீதியிலே இந்த நினைவு கூறுகின்ற தினத்திலே நாங்கள் ஒன்றை கருத்தில் எடுக்க வேண்டும் இறந்தவர்கள் விட்டு சென்ற நல்ல பணியையும் அதை தொடர்வதற்கான ஒரு வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நினைவு கூறுகின்ற நாளிலே நாங்கள் எடுக்கின்ற முடிவாக இருக்க வேண்டும் ஆறுமுகம் தொண்டமானவர்களை பலர் விமர்சிப்பார்கள் ஆனால் அவர் யாரையும் விமர்சித்ததாக நாங்கள் அறியவில்லை எடுத்த விஷயங்களை அது எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலே உறுதியாக இருக்கின்ற ஒருவர் அது மட்டுமல்ல தன்னுடைய மக்களுக்கு பாதிப்புகள் வருகின்ற பொழுதெல்லாம் பொதித்தெழுந்து அந்த மக்களுக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல தலைவராக அவரை நாங்கள் கண்டோம் எனவே அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதையும் எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி அவருக்கு இந்த உயர் சபையிலே அனுதாபத்தை தெரிவிப்பதோடு அவர் தொடர்ந்த நல்ல பணிகளை அவருடைய மகன் உட்பட ஜீவன் தொண்டமான் உட்பட எல்லோரும் முன்னெடுத்துச் செல்வீர்கள் அதே போல சிறுபான்மை கட்சிகள் சிறுபான்மை சமூகம் சார்ந்த விஷயங்களிலே ஏனைய எல்லா கட்சிகளோடும் சேர்ந்த எதிர்காலத்திலே நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நல்ல நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வாழ்வதற்காய் உழைப்பவர்கள் இருக்கின்ற இந்தச் சூழலில் உழைப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகமாக மலையக சமூகம் தொடர்ந்தும் பார்க்கப்படுகிறது கவ்வாத்து வெட்டப்படுவது போல் இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த மலையக சமூகத்தினுடைய உரிமை மலையக சமூகத்தினுடைய இருப்பு வாழ்தல் இவையெல்லாம் வெட்டப்பட்டும் பறிக்கப்பட்டும் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டும் வருகின்ற சூழலில் இந்த மலையக மக்களுக்கான விடுதலை அவசியம் என்கின்ற ஒரு விடயம் பரவலாக உணரப்பட்ட போதும் கூட அதற்காக தனித்துவ குரலாக ஒழித்த தலைமைகள் என்று நாம் சிலரை மாத்திரம் சொல்ல முடியும் அந்த அடிப்படையிலே ஆறுமுகம் தொண்டமான் அவர் மிக கடினமானவர் அல்லது மிகவும் உறுதியானவர் நெகிழ்ச்சி தன்மையற்றவர் என்பதாக சொல்வார்கள் தான் கொண்ட கொள்கையிலே மிக உறுதிப்பாட்டோடு இருந்து அதனூடாக இந்த சமூகத்திற்கு விடுவை தேடி கொடுத்தவராகத்தான் நான் திரு ஆறுமுகம் தொண்டமான் அவர்களை பார்க்கின்றேன் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அப்பே ஜனபல கட்சி ஆகியவற்றுக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு இதுவரை எவரும் பெயரிடப்படாமையினால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது எனினும் குறித்த கட்சிகள் இதுவரை எவ்வித தீர்மானங்களையும் மேற்கொள்ளவில்லை இம்முறை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினரும் தெரிவாகாத நிலையில் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கப்பெற்றது அப்பே ஜனப்பல கட்சிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் கிடைக்கப்பெற்றது குறித்த இரண்டு கட்சிகளும் இதுவரை கட்சியின் உட்பூசல்கள் காரணமாக தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெயரிடவில்லை வாக்காளர்கள் குறித்த இரண்டு கட்சிகளுக்கும் வழங்கிய வாக்குகளுக்கு கட்சியினரால் எந்த நியாயமும் நிலைநாட்டப்படவில்லை கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற குறித்து தொடர்ந்து இடம் இடம்பெறுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரிவசம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இரண்டு கட்சிகளின் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை நாம் தொடர்பு கொண்டு வினவினோம் இதுவரை இரண்டு கட்சிகளின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பெயரிடப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டால் மூன்று மாதங்களுக்குள் குறித்த உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் எனவும் பாராளுமன்ற பொதுச் செயலாளர் தெரிவித்தார் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவரான மாக்கந்துரை மதுஷின் சகாக்களில் ஒருவரான நுவான் ரணவாக்கா அல்லது வெலகிந்த கழு என்பவர் ஹெரோயின் போதைப் கைது செய்யப்பட்டார் இதேவேளை சட்டவிரோத ஆயுதங்களை சுற்றி வளைக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தனிநபர் உளவாளிகளுக்கும் வழங்கப்படும் நிதி அன்பளிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் திணைக்களத்தின் தலைமையகம் அறிவித்துள்ளது தொள்ளாயிரத்தி அறுபது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் வெளி இந்த கழு எனும் இந்த சந்தேக நபர் வெலிகம தெனிப்பிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் ராஜகிரிய விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவு தேடுதலை மேற்கொண்டது ஒரு வித்திய தெனிப்பிட்டிய பகுதியை வசப்பிடமாக கொண்ட சந்தேக நபர் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புப்பட்டவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான நூற்று நாற்பத்தி இரண்டு கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் வெற்றிலைக்கணி வத்திராயின் கடற்பரப்பில் கடற்படையினர் மேற்கொண்ட தேடுதலின் போது இருநூற்று எழுபது கிலோகிராம் கேரள கஞ்சாவும் அதை எடுத்து செல்ல வருகை தந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார் மன்னார் எழுப்ப கடவாய் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது மேலும் தொண்ணூத்தெட்டு கிலோகிராம் கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது வெள்ளம்பட்டிய பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் கைது செய்யப்பட்டனர் வெள்ளம்பிட்டிய வெண்ணவத்த ரணுதுர மாவட்டத்தில் இவ்விருவரும் நூறு கிராமும் தொள்ளாயிரத்து மூன்று மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர் ஆண் சந்தேக நபர் இருபத்தேழு வயதையும் பெண் நாற்பத்தி ஐந்து வயதையும் உடையவர்கள் ஆவர் கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளின் பெறுமதி ஒரு மில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் பத்திரமுல்லை தலங்கம பொலிஸ் நிலை அதிகாரிகள் பத்திரமுள்ள பகுதி விடுதியொன்றில் மேற்கொண்டு சுற்றி வளைப்பின் போது போதைப்பொருளுடன் பொருளுடன் பத்திரமுள்ளே பண்டி என்பவரின் பிரதான சகாக்களில் ஒருவரான பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ள தபால் ஊழியரான பியூம் என்பவர் கைது செய்யப்பட்டார் இவரிடமிருந்து நான்கு கிராமும் பத்து மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பத்து கிராம் ஐஸ் போதைப்பொருளும் பொருளும் அடையாளம் காணப்பட்ட ஐந்து போதைப்பொருள் மாதிரிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன இருபத்தி மூன்று வருடத்திற்கும் கூடுதலான காலம் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த வர்த்தகம் ஒன்று தொடர்பான தகவல்கள் பம்பலிபிட்டியவில் இருந்து கிடைத்துள்ளன தூழனும் போதைப் பொருள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் ஒருவரும் பெண் சந்திக நபர் ஒருவரும் பம்பலிபிட்டிய பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆறாம் தரம் முதல் உயர் வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் இப்போதைப் பொருளை பயன்படுத்துவதாகவும் தெரியவந்துள்ளது இதேவேளை சட்டவிரோத ஆயுதங்கள் குறித்த முற்றுகைகளை மேற்கொள்ளும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் தனிநபர் உளவாளிகளுக்கும் வழங்கப்படுகின்ற பண அன்பளிப்புகளை அதிகரிக்க உள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது இதற்கமைய டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபரை கைது செய்யும் போலீஸ் அதிகாரிக்கோ அல்லது அது தொடர்பான தகவலை வழங்கிய தனிநபர் உளவாளிக்கோ இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அன்பளிப்பு வழங்கப்படும் ஏனைய ஆயுதங்கள் தொடர்பாக கைது செய்தல் மற்றும் தகவல்களை வழங்குவோருக்கு வழங்கப்படுகின்ற அன்பளிப்புகள் குறித்த தகவல்களை போலீஸ் தலைமையகம் தற்போது வெளியிட்டுள்ளது பனிரண்டாயிரத்திற்கும் அதிகமான எல்டிடிஇ பயங்கரவாதிகளுக்கு புனர்வாழ் அளிக்க முடியுமாக இருந்தால் போதைப் பொருள் தவறான வழியில் செல்லும் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது பாரிய பிரச்சனை அல்லவென பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட போதே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார் அரசு சேவை மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் ரத்னஸ்ரீ மாநாட்டில் கலந்து கொண்டனர் கடந்த காலங்களை நாம் பார்ப்போமாக இருந்தால் நாடு சென்ற பாதையில் சென்றிருந்தார் நான்கைந்து வருடங்களில் இலங்கை சோமாலியாவை விட பின்னடைவை எதிர்நோக்கக்கூடிய நிலை காணப்பட்டது நான் நாளை காலை கண்டிக்கு செல்ல உள்ளேன் கண்டியில் கைவிடப்பட்டுள்ள சிறைச்சாலையை பார்வையிட்டு அதனை திருத்தி அமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு எடுக்க முடியுமா என்பது குறித்து நேற்றைய தினம் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தொலைபேசி

ඒවගේ මතම අය ජනාධිපති පද විරට පත් වනාට පස්සේ. அதே போன்று ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் அவரது சௌபாக்கிய என்ன அமைய ராஜாங்க அமைச்சுக்களை வெறுப்படுத்தி இருக்கும் விதம் அமைந்துள்ளது ராஜாங்க அமைச்சுக்களின் பெயரை குறிப்பிட்ட போது சமூக வலைதளங்களில் அமைச்சர்களுக்கு எதிராக கிண்டல்களும் கேலிகளும் காணப்பட்டன களிமண் பித்தளை பழங்கள் பத்திக் அமைச்சர்கள் என்று குறிப்பிட்டனர் நீங்கள் சரியாக அந்த பிரிவுகளை உற்று நோக்கினால் இலங்கையில் உள்ள தொழில் துறைகளை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டமே அதனுள் காணப்படுவது என்பது தெளிவாகும் அதே போன்று இலங்கையில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான முறையொன்றும் காணப்படுகின்றது எங்களது நாட்டின் நிர்வாகம் உங்களது நிர்வாகத்தினூடாகத்தான் முழு கட்டமைப்பாக அரச கட்டமைப்பு செயற்படுத்தப்படுகின்றது அதற்கு ஆயிரம் முறை தலை வணங்கினாலும் போதாது அந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் சேவையாற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஆறு இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு பிரிவினரால் அடையாளப்படுத்தப்பட்ட போதும் அவற்றில் மூன்று குழுக்கள் மாத்திரமே தடை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சிசிர மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் தேசிய ஜமாத் மில்லத் இப்ராஹிம் விலாயா அஸ்ஸைலானி ஆகிய மூன்று இஸ்லாமிய தீவிரவாத குழுக்கள் செயற்படுவதாக அரச புலனாய்வு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் அகில இலங்கை தௌஹி ஜமாத் சிலோன் தௌஹி ஜமாத் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஆகிய மூன்று அமைப்புகளும் இஸ்லாமிய தீவிரவாத கருத்துக்களை கொண்டிருப்பதாக இராணுவ புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளனர் குறித்த அமைப்புகளை தடை செய்யுமாறு கடிதம் ஒன்றை அப்போதைய ஜனாதிபதியின் செயலாளர் உதய ஆர் செனவரத்னவுக்கு அனுப்பியதாக சாட்சியாளரான சிசிர மெண்டிஸ் குறிப்பிட்டுள்ளார் சஹ்ரானின் தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்பு சபை கூட்டம் மற்றும் புலனாய்வு பிரிவின் மீளாய்வு கூட்டத்தின் போது கலந்துரையாடப்பட்டாலும் போலீசாரும் குற்ற புலனாய்வு திணைக்களமும் அவரை கைது செய்ய தவறியதாக சிசிரமெண்டிஸ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் சஹ்ரான் அசிம் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எல்கே டொமைன் ரெஜிஸ்டர் பத்தாவது தடவையாக பெஸ்ட் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது எல்கே டொமைன் ரெஜிஸ்டர் நிறுவனம் பத்தாவது தடவையாக ஒழுங்கு செய்த பெஸ்ட் வெப் டாட் எல்கே விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு இளத்தணியல் ஊடக பங்களிப்பை வழங்கியிருந்தது இலங்கை தகவல் தொழில்நுட்ப பிரதிநிதிகள் நிறுவனத்தின் தலைவர் ஜாயந்த டி செல்வா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் பதினாறு பிரிவுகளின் கீழ் இணையதளங்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன வருடத்தின் சிறந்த இணையதளத்துக்குரிய விருது தேசிய சேமிப்பு வங்கிக்கு கிடைக்கப்பெற்றது எல்கே டொமைன் ரெஜிஸ்டர் நிறுவனத்தின் தலைவர் ஜாயந்தா பெர்னாண்டோ பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி பேராசிரியர் ஊடக வலைமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன நிறைவேற்று பணிப்பாளர் ஹசந்த் ஹெட்டியாராஜ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் புத்த புத்தசாசன கலாசார அலுவலர்கள் மற்றும் மத விவகார அமைச்சின் ஊடக செயலாளராக சிரேஷ்ட ஊடகவியலாளரும் வசந்தம் தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளருமான ஜெயரஞ்சன் யோகராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் புத்த சாசன கலாச்சார அலுவல்கள் மற்றும் மத விவகார அமைச்சு காணப்படுகின்றது கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தகுதி முதல் நியமனத்தை பெற்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் பொது தேர்தலின் பின்னர் உருவாக்கப்பட்ட பலமான அரசாங்கத்தின் பிரதமராக மகிந்த ராஜபக்ச பதவியேற்றதை அடுத்து அவரது அமைச்சுகளின் முக்கிய பங்கு இவ்வமைச்சு வகிக்கின்றது வானொலி தொலைக்காட்சி அச்சு ஊடகம் மற்றும் இணைய சமூக வலைதள ஊடகங்களில் சுமார் இருபத்தைந்து வருட கால அனுபவம் கொண்ட இவர் மும்மொழிகளிலும் தேர்ச்சி வர் வசந்தம் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரை காலமும் ஜெயரஞ்சன் யோகராஜ் தனது பங்களிப்பை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பல ஆளுமைகளைக் கொண்ட ஜெயரஞ்சன் யோகராஜ் பிரதமர் மகிந்த ராஜபக்சவிடம் இருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார்